எல்லாத்துக்குமே அவங்க கிட்ட இருக்கிற கம்மியான இடத்திலேயே ஸ்பேசியஸான லக்ஸரியான வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீட்டையும் 2.5 சென்ட்ங்கிற காம்பாக்டான லேண்ட் ஏரியாலேயே எல்லா வசதிகளோடையும் கூடிய 3BHK வீடா ட்வின் பால்கனி செட்டப்போட ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பேசியஸான பிளானிங்கை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க, இன்டீரியர் ஒர்க் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, ப்ரைஸ் என்ன, எந்த லொக்கேஷனில் இருக்குது, இந்த மாதிரியான ஒவ்வொரு டீட்டெயில்ஸையுமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்ட 3BHK வீடு. வீடு கட்டுறக்காக 25 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாகவும் உள்ள 2.5 சென்ட் லேண்ட் ஏரியால பில்டிங்க டியூப்ளெக்ஸ் மாடல்ல 1500 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் அண்ட் சைட்ல ட்வின் பால்கனி செட்டப் கொடுத்து பர்குலா டிசைன் ஒர்க்லாம் செஞ்சு லைட்டான கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க்கோட ஃப்ரண்ட் எலிவேஷனை அட்ராக்டிவான ஃப்ரண்ட் எலிவேஷனா ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல கார் என்ட்ரிக்காக பெரிய மெட்டல் கேட்டும் நார்மல் என்ட்ரிக்காக சின்ன விக்கெட் கேட்டும் அமைஞ்சிருக்கு. கார் பார்க்கிங் கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் இப்ப நம்ம பாக்குறது பார்க்கிங்கான ஸ்பேஸ். அளவு 10¾x16. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாளுக்கு செக்குடு பேட்டர்ல சரமிக் டைல்ஸும் கொடுத்து இதே பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமூலையில இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ட்ரிங்கிங் வாட்டருக்கான சம்பும் சால்ட் வாட்டருக்கான சம்பியும் அமைச்சிருக்காங்க. விக்கெட் கேட் வழியா வீட்டுக்குள்ள வரும்போது ஸ்ட்ரைட்டா சிட் அவுட் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 5x11. பார்க்கிங் ஏரியால இருந்து 1.5x ஹைட் பண்ணி 2 படிக்கட்டு ஏறி போற மாதிரி பிளான் பண்ணி படிக்கட்டுக்கு கிரானைட் ஒர்க் செஞ்சிருக்காங்க. சிட் அவுட்டோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் பினிஷிங்ல டைல்ஸ் ஒர்க் கொடுத்து வாளுக்கு ஃபுல்லாமே கோல்டன் கலர்ல டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் அடிச்சிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்தபடி அமைஞ்சிருக்கு. டீக் குட்ல கொடுத்திருக்காங்க. டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் இப்ப நம்ம பாக்குறது லிவிங் ஏரியா. அளவு 16x16 ஸ்கொயரான லிவிங் ஏரியாவை ரெடி பண்ணி லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்காக பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்து சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் பயன்படுத்தி ஸ்பாட்லைட்டோட ஃபால் சீலிங்கை நீட்டான டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் ஹேங்கிங் லைட் மாட்டருக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற லிவிங் ஏரியாவில் பண்ணியிருக்கிற மாதிரியான டெல்ஸ் ஒர்க்கை வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் லே பண்ணியிருக்காங்க. டெல்ஸ் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கையும் மைல்டான கலர் காம்பினேஷனில் சூஸ் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்குக்கு ஆப்போசிட்டாக அட்ராக்டிவாக தெரியற மாதிரி இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே டார்க்கான கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மல்டி மீடியா டிவினெட். லிவிங் ஏரியாவோட வெஸ்டர்ன் சைட் வாலில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அழகான டிசைனோட அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிச்சன். கிச்சன் போகிறக்கான ஓப்பனிங்க்கு உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கிற இந்த மாடுலர் கிச்சனோட அளவு 10x10. இங்கேயும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ரெண்டு இடத்துல பெரிய பெரிய விண்டோ கொடுத்து விண்டோ சைட் வாளுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் டார்க்கான கலரில் கிரானைட் ஒர்க்கில் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்பில் வர சிங்கை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்கிற பேஸ் யூனிட், டால் யூனிட், வால் யூனிட், லாஃப்ட் யூனிட்ஸ் எல்லாத்தையுமே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணி கிச்சனை நிறையா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி உள்ள சூப்பர்பான மாடுலர் கிச்சனாக ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கிற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். பெட்ரூம்ஸோட டோர்ஸுக்கு எல்லாமே அழகான டிசைனில் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை கிட்ஸ் பெட்ரூமாக 10x10 அளவில் கொடுத்து வென்டிலேஷனுக்காக ரெண்டு இடத்துல பெரிய பெரிய விண்டோ பொருத்தி ஸ்டோரேஜுக்காக ஒன் சைட் வாலில் 2-door டைப்பில் வார்ட்ரோப்பும் அதுலேயே ட்ரெஸ்ஸிங் மிரர் செட்டப்பும் பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு எல்லாமே PVC வெயிட்லெஸ் ஸ்டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4.5x7. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாளுக்கு செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிராண்டட் சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் வீட்டோட ஸ்கொயரான லிவிங் ஏரியாவுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தனியாக அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேர் கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கெல்லாமே கிரானைட் ஒர்க் கொடுத்து ஹேண்ட்ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ் ஹெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக பெரிய ஃபிக்ஸட் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் பெரிய லாஞ்ச் இருக்குது. லாஞ்சிலிருந்து வீட்டோட செகண்ட் அண்டு தேர்ட் பெட்ரூமும் வீட்டோட ஃப்ரண்ட் காமன் பால்கனிக்கும் போகிற மாதிரியான பிளானில் வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் மைல்டான கலர் காம்பினேஷனில் வீடு ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் 10x16 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு.
இங்கேயும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ரெண்டு இடத்துல பெரிய பெரிய விண்டோ கொடுத்து ஸ்டோரேஜுக்காக ஒன் சைட் வால் ஃபுல்லாமே வார்ட்ரூப்பும் ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்பும் லாஃப்ட் கபோர்ட் செட்டப்பையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூம். இதோட அளவு 4.5x10 வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் இதையும் ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங் கேண்டிஸ்க்கு டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. டாய்லெட்க்கும் பாத்ரூம்க்கு தேவையான எல்லா விதமான சானிட்ரி வேரையும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிராண்டட் சானிட்ரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட 3வது பெட்ரூம். வீட்டோட 2வது பெட்ரூம் மாதிரியே இந்த பெட்ரூமையும் 10x16 சைஸில் மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸையும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூம். அளவு 4.5x7. இதையும் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் ரெடி பண்ண போகிறாங்க. இங்கேயும் அழகான பேட்டர்ல டைல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமில் இருந்து மட்டும் போகிற மாதிரி இந்த வீட்டில் ஒரு பிரைவேட் பால்கனி இருக்குது. இதோட அளவு 9.5x10. இந்த பால்கனியோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் ஒர்க் செஞ்சு இங்கேயே வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறக்கான ப்ரொவிஷன் கொடுத்து யூட்டிலிட்டி ஸ்பேஸை ரெடி பண்ணி சீலிங்கை பர்குலா டிசைனில் நிறைய ஸ்பாட்லைட்லாம் மாட்டி ஃப்ரண்ட் டெலிவிஷனையே லுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லாஞ்சிலிருந்து போகிற மாதிரி அமைஞ்சிருக்கிற வீட்டோட காமன் பால்கனி. இந்த பால்கனிலேயே டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸையும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்கேஸை ஸ்பைரல் டைப்பில் மெட்டலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டார்கேஸ் வழியாக மேலே வந்ததும் டெரஸில் 1000 லிட்டரில் ஒரு டேங்கும் 500 லிட்டரில் ஒரு டேங்கும் வச்சு துணி துவைக்கிறக்கான மேடையும் துணி காயப்படுறக்கான ஆங்கிலையும் அமைச்சிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் வடவழியில் வடவழி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டிவோ கூட சேர்த்து 73 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இன்றைக்கி நம்ம பார்த்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10ல எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத கமெண்டில் சொல்லிவிட்டு இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.